தலச்சேரி கோழிக்கறி பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 3.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிலோ கோழிக்கறி அதையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. முந்திரி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய் வந்து அரை முடி தேங்காய், ஒரு தேங்காயை உடச்சி அதில் பாதியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய், ஒரு தக்காளி, கனிஞ்ச தக்காளியை பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், இது வந்து வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நீள சைஸில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, ஒரு எலுமிச்சம்பழம். இது வந்து தாளிக்கிறதுக்கு இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பவுடரு, இது வந்து மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா. அதுக்கு வந்து கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி அதில் பிரியாணியில் போடுறதுக்காக இது தனியாக வெங்காயத்தை நீள வகையில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தலைச்சேரி பிரியாணி பண்ணுறதுக்கு கோழிக்கறியில் வந்து இந்த பவுடர்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து கோழிக்கறியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, எல்லாம் 2 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனு, அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதுக்கப்புறம் தயிர் விட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்குருவோம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம், அதில் கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் போட்டு இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். பிசைஞ்சாச்சு, எல்லா பவுடரும் போட்டு பிசைஞ்சு இப்போ வந்து 10 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா இது வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்காகத்தான், அதனால் 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். 10 நிமிஷம் ஊறட்டும், பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாதம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து எண்ணெய் விட்டுக்கிடுவோம் கொஞ்சம். அடுத்து கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம், எண்ணெய் உடைய கொஞ்சம் நெய் போட்டுக்குருவோம். கொஞ்சம் சூடாகட்டும், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு இலை, பூ, பட்டை, சோம்பு, கொஞ்சம் பூவு, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் போட்டுக்குருவோம். கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். நெய், எண்ணெயோடு ஏன் நெய் விட்டேன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால தான் எண்ணெய் கூடவே கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, அடுத்து கொஞ்சம் புதினா, அடுத்து வந்து நம்ம ரைஸை போடுவோம். ரைஸ் ஊற வச்சுருக்கேன், ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா ரைஸும் வேகட்டும். எண்ணெய் விடுவோம், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். மற்ற பிரியாணி பண்ணும்போதெல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் மூடி வச்சுருவோம். இது தலைச்சேரி பிரியாணினால நம்ம சாதம் தனியாக,
சிக்கனை ஃப்ரை பண்ணி அது தனியாக, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒன்று சேர்க்குறோம். இதனால் தனித்தனியாக ஆக்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். மற்ற பிரியாணியெல்லாம் எல்லாம் ஒன்றாவே போட்டு குக்கரில் வச்சுருவோம். வந்து நெய்யிலேயே நல்லா 2 நிமிஷம் வெந்துருச்சு. அதுக்கு அடுத்து தண்ணியை ஊற்றுக்குருவோம். இந்த கப்பிட்ட 3.5 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அரிசி, அதனால் 4 கப்பு வாட்டர் ஊற்றிக்கிடுவோம். மூன்றரை கப்பு ரைஸு, அதனால் நான் 4 கப்பு வாட்ரு ஊற்றியிருக்கேன். பார்த்துக்கோங்க, சால்ட்டு அவங்கவுங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 விசில் வந்தால் போதும், சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொரிக்கிற ஆனியனை பொரித்து எடுத்துக்கிடுவோம். ஆயில் இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன் கடாயில். இந்த ஆனியனில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிடுவோம். அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும், அதுக்காக நல்லா பிசைஞ்சு பொரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா இப்படி உதுத்து விட்டுக்கோங்க. பக்கோடாவுக்கு வந்தது போல் நல்லா மொறுமொறுப்பாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கிறணும். சூடாயிடுச்சு, இப்போ வெங்காயத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். நல்லா மொறுமொறுப்பாக பொரித்து எடுக்கணும். பக்கோடாவுக்கு பொரித்தது போல் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். நல்லா மொறுமொறுப்பாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இதே எண்ணெயிலேயே நம்ம கோழிக்கறியையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். சிக்கன் 65 போல் இதையும் ரெடி பண்ணிக்கிடுவோம். எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். வெங்காயத்தையும் நல்லா வறுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து கோழிக்கறியையும் நல்லா ரெடி பண்ணி வறுத்து வச்சுருக்கு. அடுத்து வந்து நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குவோம். கொஞ்சம் சுருக்கமாக விட்டால் போதும், ஆயில் சூடாகட்டும். என்ன சூடாயிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். முந்திரியை தனியாக வறுத்து வச்சுக்கிடுவோம். வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆனியனை போடுவோம், வெங்காயத்தை. ஏன்னா முத வந்து நம்ம முதல்லையே சாதம் ஆக்கும்போதே, நெய் சாதம் ஆக்கும்போதே பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஆக்கி வச்சுருக்கேன் நெய் சாதம். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வெங்காயத்தை உள்ளே போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலரு மாறுறது வரைக்கும் 2 நிமிஷம் இப்படி இருக்கும். வெங்காயம் இவ்வளவு நேரம் மாறினா போதும். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து சில்லி, 3 சில்லி கீறி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுருவோம். இதோடைய தக்காளியும் போட்டுருவோம். இவ்வளோ போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா எதுக்குன்னா இந்த இதுவும் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா டேஸ்ட் இருக்கணும், அதுக்காகத்தான் இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் விட்டுக்கிடுவோம். பாருங்க, இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா, அதையும் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம எல்லாத்துலேயும் சால்ட் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக போட்டுக்கிறணும். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு
சுருக்கமாகவே போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நம்ம எல்லாத்துக்கும் சால்ட் போட்டதுனால ரொம்ப போட்டோம்னா கடுத்துரும். சால்ட் பார்த்து போடணும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிக்கன் போடுவோம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோழிக்கறியை போடுவோம். இதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு அரை டம்ளர் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இப்படி வச்சுருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிருவோம். இதில் வந்து கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி, கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிருவோம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா கிரேவியாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே முந்திரியை போட்டுருவோம். வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரியை போட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திறந்து பார்ப்போம். நெய் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை எடுத்து அந்த கோழிக்கறி மேலே நெய் சாதத்தை நம்ம கோழிக்கறி மேலே போட்டு வைப்போம். போட்டு தம் போடுவோம். தம் போட்டு வச்சுருவோம். இது மாதிரி 2 நிமிஷம் இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே மல்லி இலை, கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் ரெண்டு முந்திரி, அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிய போட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அது மேலேயே கொஞ்சம் நெய் விட்டு அதுக்கு மேலேயே நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். அடுப்பு சிம்மிலேயே வச்சுருங்க, 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். போட்டாச்சு, இப்போ திறந்து பார்ப்போம். இதை வந்து நம்ம ஒரு தாம்பாளத்தில் கொட்டி அதை எல்லாம் கலந்து விட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க. நல்லா கலந்துக்கிறணும். தலைச்சேரி கோழிக்கறி பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரம்ஜான் வருது, அதனால் இன்றைக்கி வந்து பிரியாணி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நன்றி.